இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் இறால் வளர்ப்பில் நீர்த்தர மேலாண்மை குறித்த திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய நீர்வாழ் சுற்றுச்சூழல் மேலாண்மை துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் அருணா அவர்கள் தரும் தகவல்கள். இறால் வளர்ப்பு என்பது ஒரு அதிக லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு தொழில் என்பதால் அதிகப்படியான மீன் வளர்ப்போர் தற்போது இறால் வளர்ப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த இறால் வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம தண்ணியோட தரம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் இறால்களோட நலன் இருக்கும். இப்போ தண்ணியோட தரம் வந்து கொஞ்சம் சீர்கட்டாலும் அதனால் இறால்கள் வந்து நோய்வாய்ப்பட வாய்ப்புள்ளது. ஏன்னா நம்ம தண்ணியில் ஆல்ரெடி வந்து நோய் தாக்கக்கூடிய கிருமிகள் இருக்கும். ஆனால் நம்ம இறால் வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நம்ம நீரோட தரம் ரொம்ப முக்கியம். அப்போது தரம் பாதிக்கப்படும்போது இந்த நோய் கிருமிகளோட தாக்கத்துக்கு இறால்கள் உள்ளாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் வருமுன் காப்பது ரொம்ப சிறந்தது. ஏன்னா நோய் வந்துச்சுன்னா அதிலிருந்து நம்ம மேலாண்மை செய்து அந்த இருப்பு நம்ம இருப்பு செய்யப்பட்ட இறால்களை பாதுகாப்பதுங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அதனால் நம்ம நீர்த்தரத்தை வந்து சரியான முறையில் பராமரிக்கிறது ரொம்ப அவசியம். நம்ம நீர்த்தர பராமரிப்பில் இப்போ வளர்காலங்களில் என்னென்ன நீர்த்தரங்கள்லாம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். முதலாவதாக நம்ம பார்க்க வேண்டியது ஒரு தண்ணியோட அமிலக்காரத்தன்மை, அதாவது பிஹெச் அளவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த பிஹெச் அளவு இறால் வளர்ப்பவர்கள் வந்து டெய்லி நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணணும். அதாவது காலையில் ஈவினிங்லாம் வந்து எப்படி இருக்குது இந்த பிஹெச் அளவு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மக்கிட்டே வந்து பிஹெச் மெஷர் பண்ணுற பென் நம்ம வச்சுருக்கலாம். அதை வச்சு நம்ம மெஷர் பண்ணி மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து எப்படி இருக்குதுன்னு நம்ம டெஸ்ட் பண்ண போகும்போது நம்மளோட அளவு வந்து 7.5 8.5 இந்த பிஹெச் இருக்கும்போது இறால்கள் வந்து நல்லபடியாக இருக்கும். இந்த மாற்றங்கள் வந்து இப்போ காலையில் நம்ம செக் பண்ண போகும்போது 7.5 இருக்குது. இப்போது ஈவினிங் நம்ம செக் பண்ண போகும்போது 8 இருந்ததுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. அதாவது இந்த தினசரி பிஹெச் மாறுபாடு வந்து 1.5 அளவுக்கு உள்ளே இருந்துச்சுன்னா அதனால் இறால்களுக்கு பாதிப்பு இருக்காது. இதே இதை அதை விட அதிகப்படியாக பிஹெச் மாறுபாடு ஏற்பட்டால் இறால்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும். அதாவது நீரோட தரத்துக்கேற்ற மாதிரி அதோட உடலை தகவமைக்க போகும்போது அதோட எனர்ஜி எல்லாம் அதுக்கு டைவெர்ட் ஆக போகும்போது அது வளர்ச்சி பாதிக்கப்படும். இதனால் நம்ம வந்து அந்த டெய்லி சேஞ்சஸ் வந்து 0.5 இருக்கக்கூடாது, அதிகமாக இருக்கக்கூடாது. இந்த பிஹெச் மாறுபாடுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பொதுவாக தண்ணி வந்து நம்ம பச்சை கலர் தண்ணி, அதாவது பாசிகள் இருக்கிற தண்ணியில் தான் நம்ம இறால்கள் வந்து வளர்த்துட்ருக்குறோம். இப்போ இந்த பாசிகள் ஒளிச்சேர்க்கைனால நமக்கு வந்து காலையில் இருந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிஹெச்சோட அளவு அதிகரிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிஹெச் அதிகமாக போகும்போது தான் உங்களுக்கு இந்த மாறுபாடு ஏற்படும். அதனால் இந்த பிஹெச் அளவை நம்ம குறைக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பிஹெச் அளவு இந்த ஃப்ளக்ச்சுவேஷனுக்கு வந்து முக்கிய காரணம் தண்ணியில் இருக்கிற காரத்தன்மையோட அளவை பொறுத்து மாறுபடும் அப்படிம்பாங்க. அதனால தான் தண்ணியோட காரத்தன்மை அல்கலிட்டிங்கிற ஒரு இதை டெஸ்ட் பண்ணுவோம். அந்த அல்கலிட்டி பேராமீட்டர் 100-200 mg/L இருந்ததுன்னா இந்த மாறுபாடு 0.5 விட அதிகமாக கிராஸ் ஆகாது. சப்போஸ் உங்கள் தண்ணியில் இந்த அல்கலிட்டி உரிய அளவு பராமரிக்கப்படலை, அதனால் பிஹெச் மாறுபாடு ஏற்படுது அப்படின்னா நம்ம வந்து உடனடியாக பிஹெச்சை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம மேலாண்மை செய்யணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தண்ணியில் நம்ம வந்து மொலாசஸ் 10 கிலோ, கோதுமை மாவு 5 கிலோ, ஈஸ்ட் வந்து 1/2 கிலோ, இதை எல்லாத்தையுமே போட்டு நம்ம நொதிக்க வச்சு அந்த நொதி கரைசலோட மேற்பகுதியை மட்டும், அதாவது சூப்பர் நைட்ரேட்னு சொல்லுவோம், அந்த தெளிந்த நீரை மட்டும் நம்ம தண்ணியில் தெளித்தோம் அப்படின்னா பிஹெச்சோட அளவு குறைஞ்சிரும். இது வந்து இந்த பிஹெச் மெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம செய்யக்கூடிய மேலாண்மை முறை. அடுத்தது பார்த்திங்கன்னா அமோனியா, தண்ணியில் அமோனியா வர்றதுக்கான வாய்ப்புகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம தீவன மேலாண்மை ஒழுங்காக செய்யாமல் அதிகப்படியான தீவனம் வேஸ்ட் ஆச்சுன்னா நமக்கு தண்ணியில் அமோனியா வரும். இல்லைன்னா நம்ம அனிமல்ஸ், அதாவது இறால்கள், நம்ம இருப்பு செஞ்ச இறால்கள்னால அதோட கழிவுப் பொருட்கள் அமோனியா வந்து நம்ம கல்ச்சர் பீரியட் டிஓசி அதிகரிக்க உங்களுக்கு அதிகமாகும். ஸோ இதனால் அமோனியா அளவு தண்ணியில் ஜென்ரலாகவே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ப்பு காலங்களில் அதிகரிச்சுட்டு தான் வரும். ஸோ இந்த அமோனியாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை மினிமம் நம்ம வந்து டெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி நம்ம டெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோடய அளவு வந்து
ஒரு 0.5 ppm விட அதிகமாக ஆச்சு அப்படினா கண்டிப்பா அதுக்கு ட்ரீட்மென்ட் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம ட்ரீட்மென்ட் அப்படிங்கறது நம்ம எதை சொல்வோம் அப்படினா ஜியோலைட் கொடுக்கலாம் இல்லனா ப்ரோபயோடிக்ஸ் கொடுக்கலாம். பொதுவா இந்த ட்ரீட்மென்ட்ஸ் எல்லாமே ஈவினிங் டைம்ல தான் நம்ம கொடுப்போம். அப்போ இந்த ப்ரோபயோடிக் ஜியோலைட் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ண போயும்போது இப்போ ஜியோலைட்னா ஒரு ஒரு ஹெக்டேருக்கு 150 கிலோ போடலாம். இப்போ நிறைய கமர்ஷியலா வந்து ப்ரோபயோடிக்ஸ் கிடைக்குது. அதுல எந்த ப்ரோபயோடிக்னால நம்ம ஆட் பண்ணி அது மூலமா அமோனியாவை குறைச்சிடலாம். இப்போ இன்றைக்கி ஈவினிங் டோசேஜ் கொடுத்தோன்னா நாளைக்கு காலையில் திரும்ப ஒரு தடவை டெஸ்ட் எடுக்க போகும்போது நம்மளோட அமோனியா அளவு நல்லாவே கண்ட்ரோல் ஆகிருக்கும். பொதுவாக 0.1 ppm அமோனியா அதை விட குறையாகவே இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப சால சிறந்தது. அடுத்ததான் இப்போ அமோனியா லெவலை நம்ம கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இந்த அமோனியா வந்து இன்னும் வந்து தண்ணியில் வந்து சீர்கேடு அடைஞ்சு அடுத்து நைட்ரைட் அளவு தண்ணியில் அதிகரிக்க சான்ஸ் இருக்குது. நைட்ரைட் அதிகரித்தா மொத்த இறால்களும் இறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அமோனியா அளவிலே நம்ம கண்டுபிடிச்சி நம்ம ஜியோலைட்டையும் நம்ம ப்ரோபயோட்டிக்ஸும் ஆட் பண்ண போகும்போது நம்ம வந்து இறால்களை வந்து நல்லபடியாக பராமரிக்க முடியும். அடுத்தது மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தண்ணியில் இருக்கிற ஹைட்ரஜன் சல்ஃபைடு வந்து தண்ணியில் இருக்கக்கூடாது. அதாவது நம்ம மண் வந்து ஆக்சிஜன் இல்லாத சூழ்நிலை இருந்தால் மட்டும்தான் இந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடு வரும். பொதுவாக வந்து வளர்ப்பு குளங்களில் டிசால்வ்ட் ஆக்சிஜன் அளவு 4-6 ppm இருக்கிற மாதிரி தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும். அப்படி தண்ணியில் ஆக்சிஜன் நல்லபடியாக இருக்கிறதுக்காக தான் இறால் வளர்ப்போர்கள் பெரும்பாலும் ஏரேட்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஏரேட்டருங்கிறது ஒரு 200 கிலோ பயோமாஸ், 200-250 கிலோ பயோமாஸை சப்போர்ட் பண்ணும். அப்படிங்க போகும்போது நம்ம டிசால்வ்ட் ஆக்சிஜன் எப்பயுமே தண்ணியில் நல்லபடியாக இருந்துகிட்ருக்கோம். இது போக அடிமட்டத்தில் அந்த சுழற்சி சரியாக இருந்துச்சு அப்படின்னா அடிமட்டத்தில் எந்த இடத்துலையும் ஆக்சிஜன் இல்லாத சூழ்நிலை உருவாகாது. அதையும் மீறி நமக்கு ஆக்சிஜன் அற்ற சூழ்நிலை தண்ணியில் உருவாகுது அப்படின்னா அங்கே ஹைட்ரஜன் சல்ஃபைடு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹைட்ரஜன் சல்ஃபைடு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம டயோபேசிலஸ் மாதிரி இருக்கிற பாக்டீரியா இருக்கிற ப்ரோபயோட்டிக்ஸை நம்ம ஆட் பண்ணலாம். இந்த மாதிரியான ப்ரோபயோட்டிக்ஸ் ஒரு ஏக்கருக்கு 500 gram அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈவினிங் நேரத்தில் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடு வராமல் நம்ம தடுக்கலாம். ஸோ நமக்கு வந்து முக்கியமாக நீர்த்தர பராமரிப்பில் எந்த வகையான தண்ணி பாதிப்புகள் ஏற்பட்டாலுமே நீர்த்தரத்தில் நம்ம முக்கியமாக நம்ம கையாள வேண்டியது ஆக்சிஜன் அதிகமாக இருக்கணும். ஆக்சிஜன் இருக்கிற பட்சத்தில் அமோனியா பிரச்சனையோ நைட்ரேட் பிரச்சனையோ இருந்தால் கூட மீன்களோ இறால்களோ நமக்கு நல்லபடியாக அந்த இடத்துல தாக்குப்பிடித்து நல்லா இருக்கும். இதே இது ஆக்சிஜன் அளவு குறைஞ்சிருச்சுன்னா அதனால் இறப்புகள் ஜாஸ்தி இருக்கும். ஸோ ஆக்சிஜன் அளவு எப்பயுமே 4 ppm விட அதிகமாக இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா pH அளவு மாறுபாடு ஒரு 0.5 யூனிட்டை விட அதிகமாக ஆகக்கூடாது. அதுவும் அந்த pH ரேஞ்ச் வந்து எப்பயுமே 7.5-8 இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. அடுத்தது கடைசியாக நம்ம பார்த்தது அமோனியா அளவு. அமோனியா 0.1 ppm விட கம்மியாக இருக்கிறது ரொம்ப அவசியம். ஹைட்ரஜன் சல்ஃபைடு தண்ணியில் உருவாகாமல் இருக்கிற மாதிரி நம்மளோட மேலாண்மை முறைகள் இருக்கணும். இது எல்லாத்தையுமே செய்கிறதுக்கு நம்ம லேபில் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மருந்துகளை நம்ம தெளிக்கிறது மூலமாக இறால் வளர்ப்பை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரலாம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் எஸ் அருணா அவர்களை 0-98-84-04-95-70 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.